ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். பாவ், அது கூடவே பாஜி எப்படி பண்ணுறதுன்னு. சுட சுட பட்டர் அதில் போட்டு அது மெல்ட் ஆகிறதுக்குள்ள அதை எடுத்து சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான். வாங்க, இது எப்படி செய்கிறது, வீட்லேயே எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு கப் பால் நல்லா வார்மாக இருக்கணும், அந்த பால் நம்ம எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கணும். 1 கப் பால் வார்மாக இருக்கணும், சூடாக இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். அதிலேயே 2 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கணும். மெஷர்மெண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியம். 1 கப் வார்ம் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் சுகர், 2 டீஸ்பூன் ஈஸ்ட், இது எல்லாம் சேர்த்து கலந்து வச்சிடலாம். 5 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம்னா அது ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். ரொம்ப ஹாட்டாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகாது. இப்போ நம்ம அதை வந்து இன்னொரு போலில் ஊற்றிட்டு அதிலேயே 450 கிராம் மைதா எடுத்துக்கணும். அந்த பால் ஊற்றிட்டு அந்த ஈஸ்ட் மில்க் ஊற்றிட்டு அதிலேயே இதை போட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா சளிச்சிக்கலாம். சளிச்சிட்டு இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம். உங்களுக்கு கலக்கும்போது ட்ரை மாவு எக்ஸஸாக இருந்ததுன்னா நீங்கள் 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நார்மல் டெம்பரேச்சரில் இருந்தால் கூட ஓகே, சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. இது கம்ப்ளீட்டாக நல்லா கலந்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடணும். அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கணும். பட்டர் வந்து நான் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் பட்டர், அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஃபுல்லாக பட்டர் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் கலந்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நீட் பண்ணணும். 5 to 7 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக நீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஒன்றா திரண்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க. டக் பண்ணிவிட்டு அந்த போலில் வச்சிடலாம். வச்சுட்டு மேலே கிளிங் ஃபில்மோ இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தோ போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் நம்ம ரெஸ்ட் விட்டுடலாம். அப்போ தான் வந்து அது நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நல்லா உப்பி பெருசாக வரும். இப்போ பாருங்கள், அது நல்லா உப்பி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி 2 ஹவர்ஸ் நீங்கள் விட்டுறணும். நீங்கள் நல்லா சூடான இடத்துல வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆயிரும். ஈஸ்ட் வந்து கரெக்டாக நம்ம அந்த வார்ம் மில்கில் மிக்ஸ் பண்ணினா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும், இல்லைனா இது கரெக்டாக வராது. அதனால் வார்ம் மில்க் நம்ம கை விட்டால், நம்ம கை வந்து பொறுக்கிற சூடில் இருக்கணும் பால், அது ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா உப்பி வந்துருச்சு. எனக்கு 1.5 மணி நேரத்துலேயே உப்பிருச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா பஞ்ச் பண்ணுங்கள். அது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அதில் இருக்கிற ஏரெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ தான் இது வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். அகெயின் இது 1-2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி டக் பண்ணிகிட்டே இருங்க. டக் பண்ணிவிட்டு இது ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டுருங்க. அப்படி இப்படியெல்லாம் இழுக்கவே வேண்டாம். இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி டக் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பாலாக கொண்டு வந்தாச்சு. இதை வந்து நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். 1/2, அதுக்கப்புறம் 1/4, அதுக்கப்புறம் சைட்ஸ், எல்லா இடத்துலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நைஃப் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணினதை அகெயின் நம்ம இந்த ஒவ்வொரு பீஸாக எடுத்து டக் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்கவுங்க கிட்டே இருக்கிற அந்த பேக்கிங் பேனை வச்சு நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ சிலர்கிட்டலாம் வந்து சின்னது இருக்கும், ரொம்ப குட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி டக் பண்ணி பண்ணி வைக்கணும். இதை குட்டி குட்டியாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம டக் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த பேனில் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கேப் விட்டு வைங்க, ஏன்னா அப்போ இது வந்து கொஞ்சம் உப்பி வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் வச்சது போக மீதி இருந்ததுனால நான் இன்னொரு பேனில் அதை வச்சுருக்கேன். ஒரே மாவு தான் கலந்துருக்கேன். அதில் இதில் இடம் பத்தாததுனால இன்னொரு பேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே பால் இருக்கு இல்லையா, பாலை வந்து நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பால் சூடு பண்ணும்போது காய்ச்சும் போதே 2 கப் பால் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2லேயுமே நம்ம வந்து நல்லா பாலை அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ ரெண்டுமே அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் இதையே வந்து நம்ம ஒரு கிளிங் ஃபிலிம் போட்டு மூடி ஒரு மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சா போதும். இது மறுபடியும் நல்லா உப்பி வரும், அந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 20 to 25 minutes பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 20 to 25 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உப்பி இருக்குது. இந்த மாதிரி நல்லா பெருசாக உப்பி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ப்ரீஹீட்டட் அவன் 180 degrees 20 to 25 minutes நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சூப்பரான பாவு வந்து நமக்கு ரெடியாக. அதே மாதிரியே சின்னதே நம்ம வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியானதில் உடனே நம்ம ஹாட்டாக இருக்கும்போதே கண்டிப்பாக பட்டரை அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் மேலே இல்லைன்னா ட்ரையாக இருக்கும், ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் போட்டு அதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் இதுவும் டின்னும் சூப்பராக நமக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் சூடாக இருக்கும்போதே பட்டர் அப்ளை பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன்லேருந்து எடுத்த உடனே நீங்கள் பட்டரை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதையும் ஒரு வெட் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், மூடி வச்சிடலாம். இப்போ 20 minutes அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரெண்டு பாவுமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ சைட்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கா என்னென்னு தெரில, அதனால அந்த மாதிரி இது வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு திருப்பி பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. பிக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாஞ்சினஸோடு இருந்தது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சைடு பிக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. மெஷர்மெண்ட் நம்ம பர்ஃபெக்டாக போட்டால் இந்த மாதிரி சூப்பரான பாவு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருந்தது. இதில் ஸ்வீட் கூட கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம பாவெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம இனி அதுக்கு பாஜி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 tablespoons பட்டரை ஒரு பேனில் எடுத்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 3 நல்ல பழுத்த தக்காளியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா அதுலேயே கொஞ்சமாக கேப்சிகம் பொடியாக கட் பண்ணின கேப்சிகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா நிறையா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே 1/4 cup பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நான் ஹை ஃப்ளேம்லேயே தான் வச்சு செஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு அதையும் இதில் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒவ்வொன்றா வதக்கி வதக்கி தான் நம்ம சேர்த்து செய்யணும். அப்போ தான் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்ல டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வதக்க வதக்கவே நீங்கள் இந்த மாதிரி மசித்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த பாஜி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குது என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாத மாதிரி மசித்து விட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் அந்த மாதிரி மசித்து விட்டுட்டே தான் செய்யணும். அதுக்கப்புறமா இதில் 1/4 cup தண்ணி விட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வர்றதுக்காக 1/4 cup தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து அந்த போட்டிருந்த பட்டர் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இந்த மாதிரி நல்லா மசித்து விடலாம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் மசித்து விட்டுட்டே இருங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த மசிக்கிறது இருக்குது இல்லையா, அதை வச்சு பொட்டேட்டோ ஸ்மாஷர் எடுத்து கம்ப்ளீட்டாக மசிச்சுருங்க. எந்த ஒரு இதுவுமே அதில் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 2 teaspoons பாவ் பாஜி மசாலா, 1/2 teaspoon மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவைக்கு தகுந்த அளவு உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போயிடணும். உங்கள்கிட்ட பாவ் பாஜி மசாலா இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சிக்கன் மட்டன் ஃப்ளேவர் பிடிக்கணும் அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கறி மசாலா தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போயிடணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 நிமிஷம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக வதங்கிடணும். இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகணும். அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா வேக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் சென்டரில் ஒரு ப்ளேஸ் பண்ணி அங்கே 1 teaspoon பட்டர் போட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். அதிலே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அது கூடவே 1/4 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அந்த பட்டர்லேயே நல்லா உள்ளேயே வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசாலா ஃபுல்லாக நம்ம சேர்த்திடணும்.
ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே கம்ப்ளீட்டாக வதக்கிடணும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த மசாலாலாம் சேர்த்திடுங்க. ஏன்னா இப்போ நமக்கு மசாலா வந்து நல்லா சூடாக இருக்கும், பாத்திரமும் சூடாக இருக்கும், ஃப்ளேமும் ஹையில் இருக்கிறனால சீக்கிரமாக வெங்காயம் இதுலேயே நல்லா வதங்கிடும். அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதையும் காஞ்ச வெந்தய இலையை அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நம்மளோட சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நடுவில் ஒரு பட்டர், கொஞ்சமாக பட்டர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை அதில் வச்சுருங்க. அந்த சூடுலேயே அது மெல்ட் ஆகி வரணும். அதுக்குள்ளே நம்ம பாஜியை கூட, பாவு கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு இந்த பாவு வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நம்ம சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். சுட சுட சூப்பரான அந்த மெல்டட் பட்டரோட நம்மளோட பாவ் பாஜி ரெடி ஆயிடுச்சு. அந்த பட்டரோட அந்த பாஜியும் எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் குழந்தைங்க நாங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் உங்களுக்கு பட்டரோட அளவெல்லாம் நம்மளோட அளவுக்கு தக்கன அளவு சேர்த்து நம்ம செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பன்னில் கூட, இந்த பாவில் கூட நான் வந்து சுகர் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறையா சேர்த்துக்கலாம். வீட்டில் செய்கிறது நம்மளோட அளவுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இஷ்டப்பட்ட மாதிரி அதே டேஸ்ட்டோடு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்களும் வீட்லேயே சூப்பராக பாவ் பாஜி செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் வெரைட்டியாக இருக்குது, நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.